ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெண்மணி ஹெல்த் அண்ட் பியூட்டி தற்போதைய காலத்தில் பலரும் ஏசி அறையை பயன்படுத்துகின்றனர் தட்ப வெப்பநிலை மாற்றங்களால் பலர் ஏசி அறையை பயன்படுத்துவதையே அதிகம் விரும்புகின்றனர் வேலை செய்யும் இடங்களில் மட்டுமல்லாமல் வீட்டில் தூங்கும் நேரங்களிலும் கூட பலர் ஏசியை நாடுகின்றனர் எதுவாக இருப்பினும் தொடர்ந்து ஏசியை பயன்படுத்தும் போது உடலில் பல கோளாறுகள் ஏற்படுகின்றன ஏசி அறையில் நீண்ட நேரத்தை செலவிட்டால் உடலில் வைட்டமின் டி குறைபாடு ஏற்படலாம் இதன் காரணமாக உடலில் வலிகள் தோன்றும் நாம் சாப்பிடும் உணவுகளில் இருந்து கால்சியம் சத்தை உடல் உறிஞ்ச வைட்டமின் டி சத்து மிகவும் அவசியம் ஆனால் வைட்டமின் டி குறையும் போது உடலால் கால்சியம் சத்தை உறிஞ்ச முடியாமல் வலிகள் தோன்றுகின்றன பெரும்பாலும் இப்பிரச்சினை இன்றைய தலைமுறையினருக்கு இருப்பதை நாம் காணலாம் இதற்கு காரணம் அவர்கள் வேலை நிமித்தமாக அதிக நேரம் ஏசியில் இருப்பதே ஆகும் மேலும் அவர்கள் உடலில் சூரிய ஒளி படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமலே போய்விடுகின்றது சூரிய ஒளி மூலம் நம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி சத்து விரைவில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சில்லென்ற குழு நிலையில் இருப்பதால் சருமம் விரைவில் முதிர்ச்சி அடையும் மேலும் கண்களில் எரிச்சல் சளித்தொல்லை சருமத்தில் சொறி அரிப்பு போன்றவையும் ஏசியின் மூலம் வெளிவரும் காற்றினால் உண்டாகிறது ஏசியை இருபத்தி ஆறு முதல் முப்பது டிகிரி செல்சியஸில் பயன்படுத்துவதே நல்லது இருபது டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறைந்தால் குழந்தைகளால் ஏசி குளிரை தாங்க முடியாது தொடர்ச்சியாக ஏசியிலேயே இருக்கும் குழந்தையை வெளியே அழைத்து செல்லும் போது அந்த வெப்பநிலையை குழந்தையால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை இதனால் அதிக வியர்வை தலைவலி மயக்கம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு பெண்மணி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ